மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீர்மிகு நல்லாட்சியில் உயர்கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களின் சென்ற வார மக்கள் பணிகள். ஜனவரி 22 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வித்துறையின் சார்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், அரசு பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் 96,75,49,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்கள், ஆய்வகங்கள், கலையரங்கம், விருந்தினர் மாளிகை, உடற்பயிற்சி கூடம், அணுகுசாலை, விடுதிகள், பணிமனைகள், கடைவரை தொகுதிகள் போன்றவற்றை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் உயர்கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜனவரி 23 கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அமைச்சர் பெருமக்கள் பலருடன் உயர்கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களும் பங்கேற்றார். ஜனவரி 24 மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றிய இந்த விழாவில் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் என பலரும் பங்கேற்ற நிலையில் உயர்கல்வித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்களும் கலந்து கொண்டார். ஜனவரி 26 புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி சார்பில் நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜ் நகர் பகுதியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் சாரம் அவ்வை திடலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உயர்கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அமைச்சர் ஆர் எஸ் ஆர் அவர்கள், ஒன்றிய அரசின் உதவியை எதிர்பார்க்காமல் எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு மிகச் சிறப்பாக செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து ஒன்றிய அரசின் பல்வேறு தவறுகளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக மலராது என்று தெரிவித்தார். மழை கொளுத்துகின்ற வெயில், சுழன்றடிக்கும் சூறாவளி அனைத்தையும் தாண்டி திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எந்த ஒரு சக்தியால் வசைக்க முடியாத சக்தியாக நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார். ஜனவரி 28 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர் வடக்கு தெற்கு, சிவகங்கை, மதுரை வடக்கு தெற்கு, தேனி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய தென்மண்டல பயிலரங்கம் ராமநாதபுரம் மாவட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உயர்கல்வி மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்.